பெரியாருக்கு அழிச்சதுதான் ஒரு வரலாறே தவிர உருவாக்குனதா பெரியாருக்கு வரலாறே கிடையாது. முக்காவாசி பேர் அம்பேத்கர் போட்டோ போட்டுக்கிட்டு தெரியுறீங்களா? இந்த ஊருக்காரன் உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க? பெரியார் போட்டோ போட்டுக்கிட்டு தெரியும். இந்த ஊருக்காரன் உங்களுக்கு எனக்கு தெரியுமா? என் மதம் இந்து, உரக்க சொல்வேன், வெறியோட சொல்வேன், நான் அதுல இந்து தீவிரவாதிடா. பிராமணனுக்கு எதிரா, பிராமணனுக்கு எதிரா? டேய், 8 கோடி மக்கள்ல பிராமணன் எத்தனை பேர்றா? இளைஞர்களையும் படிக்காதவங்களையும் உசுப்பேத்தி ஜாதி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அத்தனை நாய்களுக்கும் ருத்ர தாண்டவம் மாதிரி படம் ஒவ்வொரு வாட்டியும் வந்து கொண்டே தான் இருக்கும். மதுவுக்கு எதிராக 500 தென்னை மரத்தை வெட்டினாரு, 500 தென்னை மரத்தை வெட்டினாரு, 500 தென்னை மரத்தை வெட்டினாரு, நம்ம எல்லாம் விளம்பரம் பண்ணிக்கிறானுங்க. திராவிட கொள்கையுடைய அத்தனை தமிழர்களும் ஒரு தென்னை மரத்தை நட்டாருன்னு வரலாறு இருக்கா பெரியாருக்கு? எனது இந்து மதத்தை எவன் கேவலம் பண்ணாலும் செருப்பு குண்டி அடிக்கணும், அதை தான் அவன் செய்யறான். உண்மையை உரக்க சொன்னால் உங்களுக்கு பின்னாடி இருந்து வாயில வெளியே வருது உங்களுக்கு எல்லாம். அந்த கிறிஸ்துவ வெறி அந்த கணவனுக்கு எப்படி இருக்கு பாரு. எஸ் ஏ சந்திரசேகருக்கு நெத்தியில திருமன் போட மாட்டாராம், நாமம் போட மாட்டாராம், ஒரு காக்கி பேண்ட போட்டுக்கிறாரு, வெள்ள சட்டையா போட்டுக்கிறாரு, எங்க ஐயன் டிராபிக் ராமசாமி மாதிரி 4 பேப்பரை பாக்கெட்ல சொருவிக்கிறாரு, டிராபிக் ராமசாமி மாதிரி நடக்கிறாரு. ஏன்டா நாமம் போடல அப்படின்னு கேட்டா, நாமம்ங்கிறது அது ஹிந்துவாடைய அடையாளம், நான் ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு பச்சையா சொல்லியிருக்கேன். இந்த பிசிஆர் ஆக்டுக்கு புகார் கொடுக்குறவன் யாரு? நாம் தமிழர் சீமான் கட்சிக்காரனும் விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவன் கட்சிக்காரனும் தான் கிட்டத்தட்ட 90% பிசிஆர் ஆக்டை பயன்படுத்தி என்ன அசீமா பேசுறானுங்கோ அசீமா பேசுறானுங்கன்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கின்னு எவன் வச்சுக்கிறானா மேல நான் கேஸ் போடுறது. வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். மேட் பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். ருத்ர தாண்டவம் சமீபத்தில் பல பல பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் பல விமர்சன போராட்டங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாண்டவமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது ருத்ர தாண்டவம். முதல்ல அந்த திரைப்படத்தை எடுத்த தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் அந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக அந்த தம்பி எடுக்கிற படம், இதுக்கு முன்னாடி இருக்கிற படமாக இருக்கட்டும், அந்த இயக்குனர் ஸோ இப்போ எடுத்த அந்த ருத்ர தாண்டவம் படமாக இருக்கட்டும், பல விமர்சனங்களுக்கு பேர் போனதாகவே இருக்கும். ஸோ இந்த வகையில் ருத்ர தாண்டவம் படத்தை பொறுத்த வரைக்கும் நான் உன்னிப்பாக பார்த்தது நான் இல்லை, ஸோ நடுநிலையாளர்கள் அத்தனை பேருமே உன்னிப்பாக பார்க்கும்போது ஸோ ஒரு சிரிப்பு தான் வருது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதி அரசியல், மத அரசியல், இது பொதுவாகவே நிறைய படங்களில் வந்துடுச்சு. இப்போ ஒன்றும் இந்த தம்பி புதுசாலாம் ஒன்றும் ஒரு திரைப்படத்தை எடுக்கலை, ஸோ நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சமீபத்தில் இந்த 5-10 ஆண்டு காலமாக ஒரு ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக ஒரு ஒரு நடக்குது. நீதிபதிக்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கு தெரியும், என்னென்னா பிசிஆர் ஆக்ட். ஸோ சாதாரண ஏழைபால மக்களுக்கெல்லாம் தெரியாது, அரசியல்வாதிகளுக்கும் பொதுநலவாதிகளுக்கும் இந்த பிசிஆர் ஆக்ட்னா என்னன்னு நல்லாவே தெரியும். ஒரு கீழ் ஜாதிகாரனோ ஒரு மேல் ஜாதிகாரனோ ஒரு வேறு ஒரு ஜாதிகாரனோ ஒருத்தன் அசிங்கமாக திட்டான் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த பிசிஆர் ஆக்டை பயன்படுத்தி தேவையில்லாத ஒரு கேஸை போட்டு அவனை வேறு ஒரு எல்லைக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ இதுக்கு காரணம் யார்? அரசாங்கம்தான். சரி, இந்த கேஸை ரத்து செய்யணும் பண்ணணும்னா யாருக்கு அதிகாரம் இருக்கா? ஐஏஎஸ் கலெக்டருங்களுக்கும் எஸ்பிக்கும் முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு ஒரு ஹை லெவலில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிசிஆர் ஆக்ட் பதிவு பண்ணும்போதே கீழ்நிலை அதிகாரிகள்லேருந்து மேல்நிலை அதிகாரி வரைக்கும் நம்ம சிக்குவோமா நம்ம வேலை போயிடுமா இந்த பயத்தோடு தான் ஒவ்வொரு கேஸையும் அந்த பிசிஆர் ஆக்டை பதிவு பண்ணுறான். சரி, இந்த பிசிஆர் ஆக்ட் கொடுக்கறது யார்? இந்த கேஸ் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அவன் ஏன் கொடுக்குறான்னா, என் ஜாதியை இழிவுபடுத்தி ஒருத்தன் பேசிட்டான். இன்றைக்கி பொதுவாக ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் இன்றைக்கி கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஜாதி மக்கள் என்னை என் ஜாதி பேரை சொல்லி ஆண்டாண்டு காலமாக அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அதனால் நான் மதம் மாறிவிட்டேன். ஏன் ஜாதி மாறேன்? கொய்யா, நான் ஜாதி மாறேன், நீ எதுக்கு மதம் மாறுற? ஸோ ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்று சொல்லுது, ஒரு இந்து மதத்திலிருந்து ஒரு பிற ஜாதியானது நீ அதாவது கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினால் உன்னுடைய ஒரிஜினல் ஜாதியே மாறிடுது அப்படிங்கிறான். நீ அதை நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான் சொல்கிறான். உன்னுடைய சலுகைகள்லாம் ரத்து செய்யப்படுகிறதுங்கிறான். இது எத்தனை பேருக்கு புரியுது? யார் சொல்கிறான்? பெயர் அளவுக்கு
நீங்க ஜாதி மதம் மாறிக்கிறீங்க, ஒரு ஜாதியிலேருந்து மதம் கன்வெர்ட் ஆகிறீங்க, ஓகேங்களா? ஆனால் இந்த ஜாதி பேரை சொல்லி அரசாங்கத்தில் இல்ல அத்தனை சலுகைகளையும் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. இந்த ஜாதி பேரை சொல்லி அரசாங்கம் மூலியமா ஏற்றப்பட்ட சட்டங்கள் மூலியமா உன்னுடைய எதிராளிகளையும் சிறையில் அடிக்கிறதுக்கு வாட்டமாக பயன்படுத்திக்கிறீங்க. உங்களை ஆட்டு விற்கிறது யார்? ஏதோ ஒரு கிறிஸ்துவன் ஏதோ ஒரு நாட்டிலேருந்து எங்கேயோ இருந்து ஆட்டு விற்கிறான். இதை பாதிக்கப்படுறது பெரும்பான்மையாக யார் தெரியுங்களா? ஒரு ஜாதி அப்படிங்கிறது மத ரீதியான போர் எத்தனை பேருக்கு தெரியுது? இதில் தான் ருத்ரதாண்டவம் சொல்கிறான். அண்ணே நான் ராதாரவி அண்ணே அழகாக சொல்கிறாப்ல, அந்த ட்ரைலர் பார்த்தா தெரியும். இந்திய சட்டத்துக்கு ஏற்றப்பட்ட ஒரு சட்டம் எதுக்காக அந்த பாமர மக்களையும் அந்த கஷ்டப்படுற மக்களையும் அவங்க காக்கிறதுக்காக இயற்றப்பட்ட சட்டம் அது. அந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ற மாதிரி இல்லை இருக்கு. யாருக்கு லாஸ்? அரசாங்கத்துடைய நேரம் லாஸ், அதிகாரிகளுடைய நேரம் வீணா போகுது, பொதுமக்களுக்கு இடைபாடு வருது, நீதிபதிகளுக்கு நேரம் வீணா போகுது. எத்தனையோ ஆயிரம் பெண்டிங் கேஸ் இருக்கும்போது இந்த பிசிஆர் ஆக்ட் கேஸில் வழக்குன்னு ஒன்று பயன்படும்போது இருக்கிற கேஸை ஓரம் கட்டிட்டு இந்த கேஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவன் ஒரு தீவிரவாதி மாதிரி தேடப்படுறான். இதை தானேங்க ருத்ரதாண்டவன் ட்ரெய்லரில் தப்புன்னு வருது. பிசிஆர் ஆக்டே ஒரு ஜாதி வன்கொடுமைக்கு எதிரான ஒரு சட்டம் தான் அது. ஆனால் வேற மதத்துக்கு மாறின நாயிங்க அத்தனை பேருமே இந்த ஜாதி ஆக்டை பயன்படுத்துறீங்க. எவ்வளோ பெரிய தப்பு! உங்களுக்கெல்லாம் பேக்கப் எவனோ சொல்லுங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். தம்பி விஜய் இருக்கிறான் பாரு, அவன் என்ன பண்ணுவான், அவன் படத்தில் இப்போ சமீபத்தில் எல்லா படத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ பேராக தான் வரும். ஏன்னா அவர் கிறிஸ்டினா, நல்லா கேட்டுங்க, கிறிஸ்துவ பேராக தான் ஹீரோ பேருக்கு வரும். பார்க்குற முக்காவாசி பேர் 90% பேர் ஹிந்துஸ். என் தலைவன் நல்லவன், இளைய தளபதி நல்லவன், மதத்துக்கு அப்பாற்பட்டவன் நம்பி போய் அவன் படத்தை பார்க்குறீங்க. இப்போ சமீபத்தில் வெளிவந்த அத்தனை படமும் அவனுடைய ப்ரொடியூசர்ஸ் அத்தனை பேருமே கிறிஸ்டின். எத்தனை பேருக்கு தெரியுது? இதுதான்டா அரசியல், இந்திய அரசியல் இல்லை, இது உலக அரசியல். மத வெறி மறைமுகமாக திணிக்கிறாங்க. என்னடா விஜயை குறை சொல்கிறேன், ருத்ரதாண்டவத்துக்கும் விஜய்க்கு என்னடா சம்பந்தம்? அதை தான் மறைமுகமாக ருத்ரதாண்டவத்தில் இயக்குனர் கொடுத்துருக்கான். டிராபிக் ராமசாமின்னு ஒரு படம், சமூக சேவகர் டிராபிக் ராமசாமியை பற்றி ஒரு வரலாற்று காவியமாக அவங்க அப்பா சந்திரசேகர் ஹீரோவை வச்சு ஒரு டைரக்டர் படம் எடுத்தார். நடிகர் விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் தான் ஹீரோ. அந்த கிறிஸ்துவ வெறி அந்த கிழவனுக்கு எப்படி இருக்கு பாரு. எஸ் ஏ சந்திரசேகருக்கு நெத்தியில் திருமண் போட மாட்டாராம், நாமம் போட மாட்டாராம், கௌரவ குறைச்சலாக இருக்கிறான். இவனுக்கு ஒரு காக்கி பேண்டை போட்டுக்கிறாரு, வெள்ள சட்டையை போட்டுக்கிறாரு, எங்கள் ஐயன் டிராபிக் ராமசாமி மாதிரி நாலு பேப்பரை பாக்கெட்டில் சொருவிக்கிறாரு, டிராபிக் ராமசாமி மாதிரி நடக்கிறாரு. ஏன்டா நாமம் போடல அப்படின்னு கேட்டால், நாமம்ங்கிறது அது ஹிந்துவாடைய அடையாளம், நான் ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு பச்சையாக சொல்லியிருக்கார். வெளியில் நட்பு ரீதியாக எங்ககிட்ட சொல்கிறாரு. அந்த படத்தில் நாமே போட மாட்டான். அந்த ஆள் டிராபிக் ராமசாமியானாலே அவருடைய அடையாளம் திருமணங்க, நாமங்க. அதையாங்க நீ அழிச்ச, உன்னை அழிக்கிறதுக்கு யார், நீ யார்? அப்போ நடிகர் விஜய்க்கு கிறிஸ்துவ வெறி இருக்குன்னா அவங்க அப்பங்கிட்ட இருக்கிறது தானே உனக்கு வரும். இதை தான் ருத்ரதாண்டவத்தில் மறைமுகமாக சொன்னாங்க. ஒரு பிசிஆர் ஆக்டுன்னு ஒரு சட்டத்தை, ஒரு ஜாதி அடக்குமுறையான ஒரு சட்டத்தை, ஒரு வன்கொடுமை சட்டத்தை, ஓகேங்களா, இன்னைக்கு மதம் மறைமுகமாக பின்பற்றுது, வழி நடத்துது. யார? ஏழை பாளைங்களை. இதை தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த பிசிஆர் ஆக்டுக்கு புகார் கொடுக்குறவன் யார்? நல்லா கவனிங்க, காவல்துறைக்கு நல்லாவே தெரியும். நாம் தமிழர் சீமான் கட்சிக்காரனும் விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவன் கட்சிக்காரனும் தான் கிட்டத்தட்ட 90% பிசிஆர் ஆக்டை பயன்படுத்தி என்ன அசீமா பேசுறானுங்கோ அசீமா பேசுறானுங்கன்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கின்னு எவன் வச்சுக்கிறானா மேலே தான் கேஸ் போடுறது.
வக்கத்த காவல் துறையும் விசாரணையே பண்ணாம அவன் மேல கேஸ் போட வேண்டியது. எவ்வளவு பெரிய தப்பு. அந்த கேஸ் போடுறீங்களே காவல் துறைக்கு பகிரங்கமா உன கேக்குறேன். நீங்க கேஸ் போடுறீங்க. ஓகே. கொஞ்சம் விவரமானவனா இருந்து நீ போட்டது பொய் வழக்கு அப்படினு சொல்லி உங்க மேலயே அந்த விவரமானவர் திரும்பினார்னு வெச்சீங்க. நீ பென்ஷன் பணம் கூட வாங்க மாட்டீங்களே. உதவி ஆய்வாளர்ல இருந்து இன்ஸ்பெக்டர்ல இருந்து டிஎஸ்பி ல இருந்து எஸ்பி ல இருந்து எத்தனை பேருக்குமே நீங்க வாங்குற 1 ரூபா கூட பென்ஷன் வாங்க மாட்டீங்களே. எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயம். இந்த பிசிஆர் ஆக்ட் சட்டத்தை நான் தவறுன்னு சொல்ல வரலங்க. தவறா யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். இததான் தம்பி இயக்குனர் ருத்ர தாண்டவத்துல அழகா சொல்லியிருக்கான். அந்த தம்பியை நான் பாராட்டுறேன். ஒரு உண்மையை உரக்க சொல்வதற்கு ஒரு தைரியம் வேணும். எனது இந்து மதத்தை எவன் கேவல பண்ணாலும் செருப்பு குண்டி அடிக்கணும். அதை தான் அவன் செய்யறான். உண்மையை உரக்க சொன்னால் உங்களுக்கு பின்னாடி இருந்து வாயில வெளியே வருது. உங்களுக்கு எல்லாம் கேட்கிறவன் கணையனா எருமாடெல்லாம் ஏரோப்ளைன் ஓட்டுமா டொக்கு 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 டொக்குன்னு அப்படிதான்டா ஓட்டுறீங்க நீங்களாம். ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது என்ன சொல்லியிருக்கிறான் ஏது சொல்லியிருக்கிறான் உட்காந்து பார்க்கணும். நல்லது தானே சொல்றான். இருக்கிற அத்தனை பேரும் அம்பேத்கரை போய் ஏன் ஜாதிகாரன் ஏன் ஜாதிகாரன் போட்டிருக்கீங்க. அம்பேத்கர் என்ன தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவரா? ஒருத்தம் ப்ரூஃப் பண்ண சொல்லு. ஒரே ஒரு ஆள் பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர் தான் பெரியார். ஆனா அவன் பிறப்பு என்ன? அவன் முப்பாட்டன் யாரு? அவன் பாட்டன் யாரு? எல்லா பெருமாளை வழிபட்டவீங்க எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க. ஒரு விஷயத்தை வரும்போது அதை தெரிஞ்சுக்கணுங்க. இவன் நல்லவனா கெட்டவனான்ட்டு தெரியாம பேசக்கூடாது. ஜெயலலிதா ஆண்டுது, ஓபிஎஸ் ஆண்டான், எடப்பாடி ஆண்டாங்க, கருணாநிதி ஆண்டாங்க, இன்னைக்கு ஸ்டாலின் ஆழ்வாரு, நாளைக்கு ஸ்டாலின் புள்ள உதயகுமார் உதயநிதி ஸ்டாலின் ஆழ்வான், அதுக்கப்புறம் அவன் புள்ள ஆழ்வான், அவன் பேர ஆழ்வான், நீ நட்டுன்னு அவன் முதுகுக்கு பின்னாடியே போயினே இருப்போம். இதை தாண்டா அம்பேத்கர் காலத்துலேருந்து நந்துக்கினு இருக்குது. முக்காவாசி பேர் அம்பேத்கர் போட்டோ போட்டுக்கிட்டு தெரியுறீங்களே, ஊருக்காரன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க? பெரியார் போட்டோ போட்டுக்கிட்டு தெரியுறோம் ஊருக்காரன் உங்களுக்கு எனக்கு தெரியுமா? திரும்ப உடனே உனக்கு கேட்கிறேயா, நான் பச்சையா கேட்கிறேன். மதுவுக்கு எதிராக 500 தென்னை மரத்தை வெட்டினாரு, 500 தென்னை மரத்தை வெட்டினாரு, 500 தென்னை மரத்தை வெட்டினாரு. நம்ம எல்லாம் விளம்பரம் பண்ணிக்கிறானுங்க. திராவிட கொள்கையுடைய அத்தனை தமிழர்களும் ஒரு தென்னை மரத்தை நட்டாருன்னு வரலாறு இருக்கா பெரியாருக்கு? அப்துல் கலாமுக்கு இருக்குது. 1 கோடி மரத்தை நட்டாரு, அதுக்கான முயற்சி செஞ்சாரு இருக்கு. பெரியாருக்கு அழிச்சதுதான் ஒரு வரலாறே தவிர உருவாக்குனதா பெரியாருக்கு வரலாறே கிடையாது. அவன் நடத்தினதெல்லாம் மாற்று அரசியல். பிராமணனுக்கு எதிராக பிராமணனுக்கு எதிராக. டேய், 8 கோடி மக்கள்ல பிராமணன் எத்தனை பேர்றா? அவன் ஒரு அது ஒரு பார்ட். அவன் மட்டுமே ஹிந்து கிடையாது. இளைஞர்களையும் படிக்காதவங்களையும் உசுப்பேத்தி 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 ஜாதி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அத்தனை நாய்களுக்கும் ருத்ர தாண்டவம் மாதிரி படம் ஒவ்வொரு வாட்டியும் வந்து கொண்டே தான் இருக்கும். முடிஞ்சா தடுங்க. ஏற்கனவே நான் சொன்னாதான் அந்த தம்பி எடுத்த திரௌபதி படமும் உன்னால முடிஞ்சா தடுங்கடான்னு சொன்னேன். வெளியிட்டான் அந்த தம்பி, அருமையா ஓடிச்சு அந்த குழந்தைய. உண்மையிலே நான் பாராட்டுறேன். அதே மாதிரி ருத்ர தாண்டவும் மிகப்பெரிய வெற்றி பெறும். ராதாரவி அண்ணன் நல்லா நடிச்சிருக்காங்க, இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய ஹீரோ ரிச்சர்டு நினைக்கிறேன் நல்லா நடிச்சிருக்கிறான் அந்த தம்பியும். யாருமே குரலாம் சொல்ல முடியாது. எங்கள் சினிமா துறையை பொறுத்தவரையும் நாங்கள்லாம் மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். என் மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் தொழில் ரீதியா நல்லா கேளுங்க. ஆனால் என் மதம் ஹிந்து. உரக்க சொல்வேன், வெறியோட சொல்வேன், நான் அதுல ஹிந்து தீவிரவாதிடா. ருத்ர தாண்டவத்திலேயோ இதுக்கு முன்னாடி எடுத்த படத்திலேயோ உண்மையை சொன்னா மட்டும் உங்களுக்கு வலிக்குது சொல்லுங்க. அதை ஒரு அரசியல் ஆக்குறீங்க. அந்த இயக்குனர் என்ன அரசியல்வாதியா? சினிமா கலைஞ உண்மையை சொல்றான், உரக்க சொல்றான், வலிக்க வலிக்க சொல்றான். ஏத்துக்கிட்டா ஏத்துக்கா, இல்லாட்டி போயினேரு.
கோதா எப்பா பாரு அவனுக்கு எதிர பேஸ்புக்ல எழுதுறது வாட்ஸ்அப்ல எழுதுறது நீ எழுதுன அந்த படம்னா வெளியில வராம போயிருமாண்ணா இதை விட பிரம்மாண்டமா அந்த புள்ள எடுத்துக்கிட்டே இருமா அந்த தம்பிக்கும் திரைப்படத்தில் நடத்திய அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மீண்டும் என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு இருக்கேன் உங்கள் படம் வெளிவரும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் மீண்டும் மீண்டும் அந்த இயக்குனர் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவியங்களை படைப்பார்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த தம்பிக்கு என்னுடைய மனப்பூர்ந்த வாழ்த்துக்கள் திரும்பவும் சொல்றே கடவுள் மறுப்பை கொள்கையுடையவர்களுக்கும் மதம் மாறிய நாய்கள் அத்தனை பேர்களுக்குமே ருத்திர தாண்டவம் மிகப்பெரிய ஒரு சவுக்கடி நன்றி வணக்கம்